திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் உலக செவிலியர்கள் தினத்தை முன்னிட்டு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு தேமுதிக சார்பில் இனிப்பு வழங்கி சால்வை அறிவித்து கௌரவிக்கப்பட்டது. இந்த நிலையில் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் அனைவருக்கும் தேமுதிக நகர செயலாளர் காதர் பாஷா தலைமையில் இனிப்புகள் வழங்கப்பட்டு சால்வை அறிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் வெங்கடேசன் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் அரசு காமராஜர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களை கண்டறிந்து அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான மளிகை காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வீடுகளுக்கு நேரில் சென்று வழங்கினார். தஞ்சை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராமகிருஷ்ணன், பள்ளி தலைமை ஆசிரியர் ஹேமலதா உள்ளிட்டோர் இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கினார்கள். கொரோனாவிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்தும் மாணவிகளுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செருபங்கி, சாமுண்டிபுரம், அவை நகர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் பனை ஓலை பின்னும் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாகும். இந்நிலையில் குடியாத்தம் ஒன்றிய அதிமுக சார்பில் நலிவடைந்த தொழிலாளர்களுக்கு சுமார் 300 பேருக்கு அரிசி உள்ளிட்ட தொகுப்புகளை மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் ராமு கலந்து கொண்டு உணவுப் பொருட்களை வழங்கினார். இதில் தொழிலாளர்கள் முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை பின்பற்றி பொருட்களை பெற்றுக் கொண்டனர். கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வீடு திரும்பியவருக்கு கண்ணகி நகர் போலீசார் மலர்தூவி வரவேற்பு அளித்தனர். சுமார் 100,000 பேர் வசிக்கும் சென்னை கண்ணகி நகர் பகுதியில் வசித்து வந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு முதல் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டது. இவர் திருவள்ளிக்கேணியில் உள்ள கஸ்தூரிபாய் காந்தி தாய்சை குடும்ப நல அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்கு சென்றபோது கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டது. பின்னர் அதே மருத்துவமனையில் தனி வார்டில் தீவிர சிகிச்சை மேற்கொண்டு வந்த அவருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்துள்ளது. கொரோனாவிலிருந்து மீண்டு கை குழந்தையுடன் வீடு திரும்பிய பெண்ணுக்கு கண்ணகி நகர் காவல் ஆய்வாளர் வீரகுமார் கர்ப்பிணி பெண்ணுக்கு மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்தவர்களும் கைதட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர். திண்டிவனத்தில் ஊரடங்கு உத்தரவால் பொதுமக்கள் தங்கள் பணிகளுக்கு செல்ல முடியாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் திண்டிவனத்தில் உள்ள கார் ஓட்டுநர்கள், வேன் ஓட்டுநர்கள், இருசக்கர வாகனம் பழுதுபார்ப்போர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் என 1000-க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக சார்பில் அரிசி, காய்கறிகள், மளிகைப் பொருட்கள் ஆகியவற்றை சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் வழங்கினார். சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பள்ளி நிர்வாகம் வழங்கியது. சென்னை புரசைவாகத்தில் உள்ள ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 500 மாணவர்கள் படித்து வருகின்றனர். ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்க பள்ளி நிர்வாகம் திட்டமிட்டனர். இதையடுத்து ஆசிரியர்களும் பழைய மாணவர்களும் நிதி திரட்டி சுமார் 150-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பள்ளி வளாகத்திலேயே அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். 6th ஸ்டாண்டர்டு to 10th ஸ்டாண்டர்டுக்கு பொருளுதவி, அரிசி, சர்க்கரை, கோதுமை மாவு, சேமியா, ரவை, சுகர், ஆயில், சால்ட், இப்படிப்பட்ட பொருட்களை அவர்களுக்கு உதவி செய்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியடில் எங்களுடைய அநேக பெற்றோர் வேலை இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலே எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் மனமு வந்து எங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் இதில் மனமு வந்து அளித்து அத்தனை மாணவர்களுக்கும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மாசு மற்றும் தரம் ஆகியவற்றை குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு இருந்தது. இதையடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஏரியில் மாதந்தோறும் ஆய்வு செய்து வருகின்றனர். ஏரி நீரானது அடிப்பகுதி, நடுப்பகுதி, நுனிப்பகுதி என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நீர் ஆய்வுக்கு எடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட உள்ளது. கொடைக்கானல் ஏரி நீரில் மாசு மற்றும் தரம் ஆகியவற்றை ஆய்வு செய்து அதன் பின் அறிக்கை அளிக்கப்படும் என மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
சென்னை திருவொற்றியூர் பகுதியில் பயணிகளை ஏற்றி சென்ற ஆட்டோக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியாக வந்த சுமார் 50 மேற்பட்ட ஆட்டோக்களை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தடையை மீறி சுற்றித் திரிந்த 7 ஆட்டோக்களை பறிமுதல் செய்த போலீசார் அதன் ஓட்டுநர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். கடந்த 1 மாதமாக 82 ஆட்டோக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தண்டையார்பேட்டை போலீசார் தெரிவித்துள்ளனா்.